இப்ப பாருங்க, இறைவன் என்பவர் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். ஒரு இறை இலக்கணம், அல்லாஹ் என்பவன் தன் மதத்தை ஏற்காத மனிதர்களை கொல்லும்படியாகவும் நாடு கடத்தும்படியாகவும் கட்டளையிட்டிருக்கிறான். உலகத்துல இன்னைக்கு இருக்கிற அத்தனை பயங்கரவாதத்திற்கும் முழு முதல் காரணம் இஸ்லாமிய கடவுளாகி அல்லாஹ் என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரத்தை வைத்து இந்த அல்லாஹ் என்பவன் போலி இறைவன், இவன் மனிதர்களின் எதிரி என்பதை நிரூபிக்க போறோம். முஸ்லிம் ஹதீஸ் 33வது ஹதீஸ கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இந்த வெடிகுண்டு மக்களை கொள்றது கழுத்தறுக்கிறது அவ்வளவும் லாயிலாகி இல்லைங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக தான். முஸ்லிம் ஹதீஸ் 33 சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதரவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறும் வரை இந்த மக்களிடம் போரிடுமாறு எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. யார் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறிவிடுகிறார்களோ தகுந்த காரணம் இருந்தால் அன்றி தமது செல்வத்தையும் உயிரையும் என்னிடத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள். நபி சொல்றாரு, யாரு அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொல்ற வரைக்கும் நான் போரிடும்படி எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. ஏதோ போர் செய்ய போனாங்க, போர் செய்ய போறாங்கன்னு சொன்னாங்களே, எதற்காக போர் புரிய போனீங்க? மத தீவிரவாதம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் போரிடுன்னு எனக்கு கட்டளையிடப்பட்டு சொல்லியிருக்காரு. இது ஒரு இறைவன் சொல்லக்கூடிய செயலா? அன்பினால நீங்க சொல்லணுமா வேண்டாமா? மதத்தை பரப்புறதுக்கு நீங்க கத்திய வச்சுதான் பரப்பிருக்கீங்க. போரிடுமாறு, போர்னா என்னது? அடுத்தோட வெட்டுறது, கொள்றது, தூத்துறது, எதுக்காக? என்னை ஏற்றுக்கொள்ளும்படி, அல்லாவை ஏற்றுக்கொள்ளும்படி நீங்க என்ன செய்யணும்? போர் செய். அப்போ உலகத்தில் இருக்கிற இன்னைக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தனை கொள்ளணும் போனாலும் சரி, அறுக்கினாலும் சரி, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எதுக்கு சொல்றாங்க? பழைய நாட்களை சொன்னதன் தொடர்ச்சி தான் நீங்க வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா முகமது செஞ்ச அந்த செயலை தான் சஹாபல் காலத்துல வரைக்கும் செஞ்சிருக்கிறாங்க. கோபம் வருது. இஸ்லாமிய பயங்கரவாதம் சொன்னாலே இவங்களுக்கு எப்படி வருது? இஸ்லாமிய பயங்கரவாதம் சொன்னாலே அப்படி துடிக்கிறாங்க. எதுக்கு நீங்க துடிக்கிறீங்க? ஏன் நடிக்கிறீங்க? உங்க சரித்திரத்தை வாசி பார்த்தா அவ்வளவு கேவலமான சரித்திரம். மக்களை பூரா இஸ்லாத்துக்கு எப்படி அழைச்சிருக்கீங்க? நீ இஸ்லாத்தை ஏற்காட்டி நீ நாட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றீங்களே, இது மத தீவிரவாதமா இல்லையா? பதில் சொல்லணும். அபு ஹுரைரா அறிவிக்கிறாரு, நாங்கள் பள்ளிவாசல் இருந்து கொண்ட போது இறை தூதர் அவர்கள் எங்களிடம் வந்து யூதர்களை நோக்கி செல்லுங்கள் என்று கூறினார்கள். உடனே நாங்கள் அவருடன் புறப்பட சென்று பைத்துல் மித்ராஸ் நிமிடத்தை அடைந்தோம். அதற்கு நபி அவர்கள் நின்று கொண்டு, யூதர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் சாந்தி அடைவீர்கள். எந்த சாந்தியோ என்று அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். நல்லா கவனிங்க, யூதர்களே, நீங்க இஸ்லாத்தை நீங்க என்ன செஞ்சணும்? ஏற்றுக்கொள்ளத்தான் செய்யணும் என்று அவர்களை என்ன செஞ்சாங்க? அழைப்பு கொடுத்தார்கள். இப்படியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அங்கே போர் மிரட்டல் செய்ததான ஒரு சம்பவம் அடுத்து தொடர்ச்சி வாசிக்கிறோம். இதற்கான